நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் ஒர்க்லேருந்து பார்க்க போகிறோம். டைமண்ட் ஒர்க் ரிலேட்டடாக நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற எல்லா ப்ராப்ளமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போட்டிருக்க ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி போட்டாலே நம்ம நிச்சயமாக என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். முதல் வினா, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 5 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமே பார்க்காதவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செஞ்சு முடித்தா 50 நபர்கள் 50 வேலைகளை 50 நாட்களில் முடிப்பார்னு ஆன்சரை கிளிக் பண்ணிடுவோம். இந்த 50ங்கிற ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாரும் இந்த வேலையை தான் இந்த தப்பை தான் பண்ணுவாங்க. 5 நபர்கள் 5 வேலைகள் 5 நாட்களில் செய்து முடித்தால் 50 நபர்கள் 50 வேலைகளை 50 நாட்களையும், அது தப்பு. ஓகேவா, இந்த சம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த சம். ஓகேவா, இது நம்பர் வந்து மாற்றி வச்சு கூட கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நல்லா ஒரு பார்த்துட்டு போங்க. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பாருங்கள், P1 W1 D1 எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா, P1 என்ன, 5 நபர்கள், வேலை வந்து 5 வேலை, W1, ஸோ D1 5 நாட்கள். அப்போ P2 D W2 தெரியும், ஸோ நாட்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. D2 நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இதை எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், D2 கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப 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 ஈஸியான சம். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். அப்போ இது என்ன P1, இது என்ன H1, ஒரு வேலை அப்போ W1. ஓகேவா, இது நாட்கள் D1 எல்லாமே கொடுத்துறாங்க. இப்போ அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடித்தால் எத்தனை ஆண்கள் தேவை. அப்போ P2 எத்தனை ஆண்கள் தேவைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ P2 தெரியாது, H2 என்ன 14 மணி நேரம், W1 அதே வேலைங்கிறதுனால ஒரு வேலை தான், D2 என்ன 20 நாட்கள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், P2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்ம்லாம் என்ன, P1 H1 D1 W1 P2 H2 D2 W2. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், P2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லா டேட்டாவையும் சப்ஸ்டிட் பண்ணி P2-ஐ மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப 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 ஈஸியான சம். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமிட்டி பைகளை தயாரிக்கிறது. அப்போ 36 இயந்திரங்கள் அப்படின்னா இதை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கணும், இந்த இடத்துல P1 வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து 12 நாட்கள்னால் இப்போ இந்த இயந்திரங்களின் உதவியுடன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம ஆட்கள்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆட்கள் வேலை செய்வாங்க, ஆட்களுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இயந்திர உதவியோட வேலையை முடிக்கிறோம். அப்போ இதை தான் நீங்கள் இந்த இடத்துல P1 வச்சுக்கணும். புரியுதா, நல்லா வந்து யோசிச்சு போடணும். அதே மாதிரி இது D1, 7000 சிமிட்டினா நான் W1. ஓகேவா, அடுத்தது 24 இயந்திரங்களை பயன்படுத்தி, அப்போ இது P2 D2 18 நாட்களில் அது D2 எத்தனை சிமிட்டி பைகளை தயாரிக்கலாம். அப்போ W2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், W2 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இந்த 36 இயந்திரங்கள்னு கொடுத்துருவாங்களே, நம்ம இதை எப்படி இதை P1 எடுத்துக்கிறதா W1 எடுத்துக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே கிடையாது, ஆட்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் உதவியுடன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை இந்த இடத்துல நம்ம என்னென்னு யூஸ் எடுத்துக்கணும், P1 அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா, ஓகே அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள், ஒரு சோப்பு தொழிற்சாலையானது 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 கோப்புகளை தயாரிக்கிறது. அப்போ 4 ஒன்றுக்குன்னு கொடுத்துட்டா, இங்கே பாருங்கள், 15 மணி நேரம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது என்ன ஹவர்ஸு, H1, 6 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க, அது D1, W1னா வேலை, அதான் இந்த சோப்புகள். அப்போ 9600. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், 4 ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து, 4 ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும். இங்கே கூடுதலாக 3 மணி நேரம்னா ஏற்கனவே 15 மணி நேரம், கூடுதலாக 3 மணி நேரம்னா 15 + 3 = 18. அப்போ இந்த இடத்துல H2 நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும், 18 எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பதற்றத்தில் நம்மளுக்கு டைம் அந்த இடத்துல நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் எக்ஸாமில். அப்போ நம்ம பதற்றத்தில் என்ன பண்ணுவோம், H2 3 அப்படின்னு போட்டு நம்ம சம் போடுறோம், அதுக்கான ஆன்சரையும் அங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி ட்ரிக் வச்சு கொடுப்பாங்க, நீங்கள் அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கூடுதலாக 3 மணி நேரம்னா கொடுத்துருக்க 15ஓட 3 ஆட் பண்ணி அதை தான் H2 வச்சுக்கணும். இதில் ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம், D2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த சம். அடுத்தது பாருங்கள், 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில்
135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்கின்றன. அப்போ 6 சரக்கு வண்டிகள்னால் அதுதான் தூக்கிட்டு போகுது அந்த சரக்குகளை. அப்போ அதுதான் என்னவாக எடுக்கணும், P1 இருக்கணும். D1 5 நாட்கள், 135 டன்கள் சரக்குகளை. அப்போ இந்த இடம் இதுதான் W1 வச்சுக்கணும், இடம்பெயர்கிறது. அடுத்தது 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை. இந்த இடத்துல கூடுதலாக தேவைன்னு கிட்டுறோம். இந்த கூடுதலாகங்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும், கூடுதலாக வண்டிகள் தேவைன்னா 6+X, இந்த 6 வண்டிகளோட இன்னும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வண்டிகள். அப்போ இந்த கூடுதலுங்கிறது +X வச்சுக்கணும். அப்போ 6+X தான் இந்த இடத்துல P2. மீதி எல்லா டேட்டாவும் தெரியும். இப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், P2 கண்டுபிடிச்சலாம். இந்த டேட்டாவும் மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் போயிட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், X கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சமம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே கூடுதலாகங்கிறது வச்சு பார்க்கலாம். இந்த ரெண்டு சமலை வச்சு பார்த்துருக்குறோம். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கூடுதலாகும் போது எக்ஸாமில் பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேவா? இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம், இந்த ஃபார்முலாஸை வச்சு போடுறது ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.